ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ஜே ரியாஸ்கான். இது நம்ம சேனல் பாராமெடிக்கோஜெனிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாரிங்கோஸ்கோப், அதாவது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான எக்யூப்மெண்ட், மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான எக்யூப்மெண்ட்டான லாரிங்கோஸ்கோப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாரிங்கோஸ்கோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லாரிங்கோஸ்கோப் அப்படிங்கிறது டு விஸ்வலைஸ் தி லாரிங்ஸ், அதாவது லாரிங்ஸை விஸ்வலைஸ் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு சாதனம் தான் லாரிங்கோஸ்கோப். இந்த லாரிங்கோஸ்கோப்பை வச்சு நம்மளால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இன்டுபேஷன். ஸோ இன்டுபேஷனுக்கு இந்த லாரிங்கோஸ்கோப் ரொம்ப உதவுது. இன்டுபேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எமர்ஜென்சி ப்ரொசீஜர். அந்த எமர்ஜென்சி ப்ரொசீஜருக்கு இந்த லாரிங்கோஸ்கோப் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் நாசோகாஸ்டிக் டியூப்பை இன்சர்ட் பண்ணுறதாலும் சரி, ஒரு ஃபாரின் பாடி ரிமூவல், ஓரளவு ஒரு ஃபாரின் பாடியை ரிமூவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓரளவு சக்சனிங் போடுறதா இருந்தாலும் சரி, அது மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த லாரிங்கோஸ்கோப் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அப்படிப்பட்ட முக்கியமான எக்யூப்மெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். முத 1880s வந்து யார் அப்படின்னா, வில்லியம் மேஸ்வென் அண்ட் ஜோசப் ஓ டவியர் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து ஃபிசிஷியன். அவங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சப்க்ளாட்டிக் எடிமா, டீப்தீரியா பேஷண்ட்டுக்கு சப்க்ளாட்டிக் எடிமா வந்திருக்கு, அதை ட்ரீட் பண்ணுறதுக்காண்டி இன்டுபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க எதை வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய ஃபிங்கர்ஸை வந்து லாரிங்கோஸ்கோப்பாக யூஸ் பண்ணி அவங்க வந்து அப்போதைக்கு இன்டுபேட் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு வந்து மெட்டல் டியூப்ஸை வச்சு இன்டுபேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கெவிலியர் ஜாக்சன் அப்படிங்கிறவர் ஒரு ரிஜிட் லாரிங்கோஸ்கோப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. 1907 வந்து கெவிலியர் ஜாக்சன் ஒரு ரிஜிட் லாரிங்கோஸ்கோப் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த லாரிங்கோஸ்கோப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யூ ஷேப்டு ஹேண்டில் இருந்திருக்கு அண்டு ஸ்டெயிட் பிளேட் அண்டு ஓ ஷேப்டு ஃப்ளாஞ்ச் இருந்திருக்கு. அந்த லாரிங்கோஸ்கோப்போட பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பேட்ரி பேஸ்டு எக்ஸ்டர்னல் லாரிங்கோஸ்கோப், பேட்ரி பேஸ்டு பேட்ரி இருக்கிற எக்ஸ்டர்னல் லைட் சோர்ஸ் விடுற லாரிங்கோஸ்கோப் வந்து 1913 ஜான்வே அப்படிங்கிறவர் வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மெக்கின்டாஸ் அப்படிங்கிறவர் வந்து கர்வ் பிளேடை யூஸ் பண்ணி லாரிங்கோஸ்கோப்பில் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கர்வ் பிளேடு வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு லாரிங்கோஸ்கோப்போட இன்டெரக்டாக விஷயனை வச்சு நம்ம இன்டுபேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதோடைய பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ லாரிங்கோஸ்கோப் வந்து வீடியோ லாரிங்கோஸ்கோப் வரையும் நம்மளுக்கு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லாரிங்கோஸ்கோப்போட பார்ட்ஸ் என்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ரெண்டு முக்கியமான பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஹேண்டில், இன்னொன்று வந்து பிளேடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளேடை பார்ப்போம். இந்த லாரிங்கோஸ்கோப்பை ஹேண்டிலும் பிளேடும் என்ன ஆகுது அப்படின்னா, ஹின்ஜ் டைப் ஆஃப் ஜாயிண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிற மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஹின்ஜ் டைப் ஆஃப் ஜாயிண்டில் இந்த லாரிங்கோஸ்கோப்பும் பிளேடும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ பிளேடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பார்ட் இருக்குது பிளேடில். என்னென்ன பார்ட் அப்படின்னா, ஃப்ளாஞ்சு, டங்கு, வெப்பு, டிப்பு, பேஸு, ஹீலு, லைட் சோர்ஸ், இந்த பார்ட்லாம் இந்த பிளேடில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டங்கு. டங்கு இதுக்கு இன்னொரு பேர் ஸ்பேச்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு உதவுது அப்படின்னா, இது வந்து ஸ்வைப், அதாவது டங்கை வந்து லேட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இன்டுபேட் பண்ணுறப்போ வந்து டங்கு வந்து அந்த விஷனை வந்து மறைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த விஷனை மறைக்கக்கூடிய டங்கை வந்து நம்ம லேட்ரலைஸ் பண்ணி நகர்த்தி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், வி ஹாவ் அ கிளியர் விஷன். நம்மளுடைய கிளியர் விஷனுக்காண்டி இந்த டங்க், அதாவது லாரிங்கோஸ்கோப் பிளேடில் இருக்கிற டங்கு வந்து உதவி செய்யுது. ரெண்டாவது ஃப்ளாஞ்ச். ஃப்ளாஞ்ச் என்ன பண்ணுதுன்னா, டங்கு தள்ளி வச்ச டங்கால் தள்ளின டங்கை திருப்பி வராமல், திருப்பி நம்மளுடைய ஒர்க்கிங் ஏரியாவுக்கு, விஷுவலைஸ் ஏரியாவுக்கு அது வராமல் அந்த ஃப்ளாஞ்சு வந்து தாக்கு பிடிச்சி வச்சுக்குது. ஸோ ஃப்ளாஞ்சோட வேலை அதுதான். அடுத்ததாக வந்து வெப்பு. வெப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டங்கையும் ஃப்ளாஞ்சையும் கனெக்ட் பண்ணுற ஏரியா தான் வெப்பு. நெக்ஸ்ட்டு டிப்பு. டிப்பு அப்படிங்கிறது வந்து டிஸ்டல் பார்ட், அதாவது பிளேடோட டிஸ்டல் பார்ட். அந்த டிஸ்டல் பார்ட் பேர் தான் டிப் ஆர்பீக் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இதுதான் வந்து எபிக்லாட்டிஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு, எபிக்லாப்டிஸை லிஃப்ட் பண்ணுது. நம்ம வந்து எபிக்லாட்டிஸை லிஃப்ட் பண்ணுறப்ப இந்த டிப்பு தான் வந்து எபிக்லாட்டிஸை போயிட்டு லிஃப்ட் பண்ணுது. அடுத்ததாக வந்து ஹீல். ஹீலுங்கிறது வந்து ஹேண்டிலோட கனெக்ட் ஆகிற பிளேடோட பார்ட்டு தான் ஹீலு. ஹேண்டிலோட கனெக்ட் பண்ணுற பிளேடோட பார்ட்டு தான் பேஸ். அந்த பேஸுக்கு அடியில் பார்த்தோன்னா ஹீல் இருக்கும். அந்த ஹீலில் ஒரு மெட்டல் பால் இருக்கும். அந்த மெட்டல் பால் வந்து ஹேண்டிலில் இருக்கிற இன்னொரு ஹேண்டிலில் இருக்கிற கனெக்டிங் பார்ட்டோட கனெக்ட் ஆகிறதுனால தான் நம்ம லாரிங்கோஸ்கோப்போட லைட் வந்து எரியும். ஸோ இந்த இப்போ ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் உருவாகி லைட் எரியறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து லைட் சோர்ஸ். லைட் சோர்ஸ் வந்து ஒரு பல்ப் இருக்கும். அந்த ஃப்ளாஞ்சுக்கும் வெப்புக்கும், ஃப்ளாஞ்சுக்கும் டங்குக்கும் இடையே, டங்குக்கும் பக்கத்தில் அந்த லைட் சோர்ஸ் இருக்கும். இந்த லைட் சோர்ஸை வந்து
பல்பாகவும் இருக்கும். இதே ஃபைப்ரோ ஆப்டிக் லாரிங்கோஸ்கோப்பாக இருந்தால் ஒரு ஃபைப்ரோ ஆப்டிக் சேனல் மட்டும் இருக்கும், லைட்டு வந்து ஹேண்டிலில் இருக்கும். ஸோ ஹேண்டில் எறிகிற லைட்டை வந்து அந்த ஃபைப்ரோ ஆப்டிக் சேனல் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த சேனலில் கடைசி வரையும் காட்டும். ஸோ இதுதான் வந்து பிளேடில் இருக்கிற பார்ட்ஸ். என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னா டங்கு ஆர் ஸ்பேச்சுலா, ஃப்ளாஞ்சு, வெப்பு, டிப்பு, பேஸு, ஹீலு அண்ட் லைட் சோர்ஸ். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில். ஹேண்டிலை பொறுத்தவரை ஹேண்டிலில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹேண்டில் வந்து ஒரு ரெண்டு பேட்ரி செட் பண்ணுற ஒரு ரெண்டு பேட்ரி இருக்கிற ஒரு கைப்பிடி தான் ஹேண்டில். அதுக்கப்புறம் அதோடைய மேலே நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னால் கனெக்டிங் ஏரியா இருக்கும். அந்த கனெக்டிங் ஏரியா தான் பிளேடில் ஹீலில் இருக்கிற பாலோட கனெக்ட் ஆகி ஒரு க்ளோஸர் சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் நம்மளை லைட் எரியுது. ஸோ இதுதான் ஹேண்டில். ஹேண்டில்லையே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேண்டில் இருக்குது. ஸ்டப்பி ஹேண்டில் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குது, நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். அந்த ஸ்டப்பி ஹேண்டில் வந்து ஒபீஸ் பேஷண்ட், ஷார்ட் நெக் பேஷண்ட், அந்த மாதிரி ஒபீஸ் பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்டப்பி ஹேண்டில் யூஸ் பண்ணலாம். அடுத்து பென்சில் ஹேண்டில், அது வந்து பீடியாட்ரிக் பேஷண்ட்டுக்கு இந்த பென்சில் ஹேண்டிலை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஹேண்டில் இருக்குது. நீங்கள் ஹேண்டிலில் வந்து க்ரீன் கலர் பேண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹேண்டில் வந்து ஃபைப்ரோ ஆப்டிக்ஸ் லாரிங்கோஸ்கோப்போட ஹேண்டில் நம்மளுக்கு தெரியும். இது பட்டேல் சராஸ் ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு ஹேண்டில், ஸ்பெஷலிஸ்ட் ஹேண்டில் இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து நாலு விதமான ஆங்கிளில் பிளேடை நிலைநிறுத்துறதுக்கு உதவுது. நம்மளுக்கு தேவையான ஆங்கிளில் நம்ம வந்து அந்த பிளேடை ஃபிட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா 45 டிகிரி, 90 டிகிரி, 135 டிகிரி அண்ட் 180 டிகிரியில் இந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணி நம்ம பிளேடை வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஹேண்டில் நீங்கள் வந்து பிக்சரில் இந்த பட்டேல் சராஸ் ஹேண்டிலை நம்ம பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து லாரிங்கோஸ்கோப், அதோட பார்ட்ஸ், அதோட ஹிஸ்டாரிக்கல் பேசிஸ், அப்புறம் வந்து அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாரிங்கோஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுபவன் உங்கள் நண்பன் நேரியாஸ்கான்.